பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஊழியர் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மதுரை புறநகர் ஊழியர் கூட்டம் முடித்துவிட்டு மதுரை மாநகர் ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்ததனால் தொடர் சுற்றுப்பயணம் ஆர்கே நகர் தேர்தல் நிறைவடைந்ததற்கு பின்பு தொடரும். ஆனால் மதுரை போன்ற மாநகரங்களில் முக்கியமான நகரம் என்பதனால் இன்று இங்கே ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று மாலை சென்னையில் ஆர்கே நகர் தேர்தல் பொறுப்பாளர்களோடு கமலாலயத்தில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆக ஆர்கே நகரில் எங்களது தேர்தல் பணியை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அதற்கு என்று தேர்தல் பணிக்குழு போட்டு அதற்கான முதல் அமர்வு முடிந்து இன்று மற்ற அமர்வு நடைபெறுகிறது சென்னையில். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு மாற்றம் தேவை என்பதில் நாங்கள் மிக உறுதியாக பணியாற்றி வருகிறோம். தமிழகத்தில் இன்று ஆர்கே நகர் தேர்தலே தமிழகம் எந்த அளவிற்கு ஒரு அரசியலில் அதிமுக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். இன்று வரை இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று இரண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இடையில் தீபா பிரிவு வேறு. ஆக மூன்று துண்டுகளாக பிரிந்து அதிமுக இன்று போட்டி போடுகிறது. தினகரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக மறுபடியும் ஒரு குடும்ப அரசியல் அரங்கேறி கொண்டிருக்கிறது. யாரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கட்சி நிர்வாகத்திற்குள் எடுக்கவில்லையோ அவர்களெல்லாம் இன்று நிர்வாகத்திற்குள் வருவது அந்த கட்சிக்குள்ளேயே புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்று மாதத்தில் மூன்று முதலமைச்சர்களை நாம் பார்த்தோம். இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே இடையூறு வரும் போல இருக்கிறது. அதனால்தான் தினகரன் போன்றவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். உண்மையான நிலைப்பாட்டை சொல்லி உண்மையாக மக்களை அணுகும் கட்சி ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். 3 லட்சம் கோடிக்கு மேல் கடன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக கடனில் மூழ்கிய மாவட்டம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடனில் மூழ்கிய மாநிலம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று மக்கள் நேற்று தாக்கல் செய்த பட்ஜெட்டை எந்தவித தாக்கத்தோடும் அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த ஆட்சி மீதே மக்களுக்கு ஈடுபாடே இல்லை. யார் முதலமைச்சராக இருக்கிறார், யார் அமைச்சர்களாக இருக்கிறார் என்று மக்கள் கொஞ்சம் கூட பார்க்கவும் இல்லை. அதனால் எப்பொழுதும் உள்ள பட்ஜெட்டை போல மக்கள் இந்த பட்ஜெட்டை கவனிக்கவும் இல்லை. பட்ஜெட் போடுகிறேன் என்று வரி இல்லாத பட்ஜெட் என்று சொல்லிவிட்டு வரியை ஏற்கனவே வாட் வரியாக ஏற்றி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி மக்கள் முதுகில் அவர்கள் சுமையை ஏற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இன்று சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சமூக விரோதிகள் நடமாடுகிறார்கள். நேற்றைய தினம் எங்களது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது காலணியை தூக்கி வீசியவர் மீது பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் 6 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட தேச விரோதிகளையும் சமூக விரோதிகளையும் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷங்களையும் இயக்கங்களையும் சிலர் எழுப்பி வருகிறார்கள், இயக்கி வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்றால், இங்கே +2 படிக்கும் தம்பி நாகராஜ் கையில் செல்போன் வைத்திருந்திருக்கிறார். அதை பிடுங்க வந்தவர்கள் அவர் செல்போனை கொடுக்க மறுத்தவுடனே தொடையில் குத்திவிட்டு அவர் உயிரிழக்கும் ஒரு அபாயகரமான நிலை. ஆக அரசாங்கம் சரியாக நடைபெறவில்லை என்றால் தான் வழிப்பறிகள் நடக்கும். இங்கே செல்போனை வழிப்பறி நடத்தி தொடையில் குற்றி அந்த வெட்டுக்காயம் காய்வதற்குள் அந்த தம்பி உயிரை இழந்திருக்கிறார். அவரது தந்தை இங்கே வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் பட்டப்பகலில் மிகப்பெரிய வணிக வளாகங்களில் திருட்டு நடைபெற்றிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காங்கிரஸை பொறுத்தமட்டில் பாராளுமன்றத்தில் ஜல்லிக்கட்டிற்காக கொண்டு வந்த தனிநபர் மசோதாவை
காங்கிரஸை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். காங்கிரசின் சாயம் வெளுக்கிறது. ஜல்லிக்கட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கு முழு முயற்சியை மேற்கொண்டு இங்கேயே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்த பாலமேடு அலங்காநல்லூர். ஆனால் இப்பொழுது கூட அது நடைபெறும் அவசர சட்டம் இயற்றி நடைபெறும் பொழுது கூட அது நிரந்தரமாக நடைபெற வேண்டும் என்று மசோதா கொண்டு வந்தால் அதை காங்கிரஸ்காரர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் இந்த தமிழக பண்பாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் எந்த அளவிற்கு அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நடவடிக்கைகள் உணர்த்துகிறது. அதனால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கான கட்சி. இன்று தமிழகம் எதிர்நோக்கி இருக்கும் அபாயகரமான சூழ்நிலை குடிதண்ணீர் பிரச்சனை. குடிதண்ணீர் பிரச்சனையில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதற்கான நடவடிக்கைகளையும் உடனே மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஆர்கே நகரை பொறுத்தமட்டில் வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்து மத்திய தலைமைக்கு அனுப்பியிருக்கிறோம். மத்தியிலிருந்து எங்களுக்கு ஒரு பெயரை தேர்வு செய்து அனுப்புவார்கள். அங்கே தேர்தல் பணிக்குழுவில் தலைவராக இருக்கும் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பொறுப்பாளராக இருக்கிறார். அங்கே ஆட்சி அமைப்பதற்கு அவர் இன்று சென்று விட்டதால் இன்று மாலை இல்லை என்றால் நாளை மாலைக்குள் யார் வேட்பாளர் என்பது டெல்லியிலிருந்து வெளியாகிவிடும். உறுதியான வேட்பாளராக இருப்பார். உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராகவும் இருப்பார். இல்லை, இந்த தேர்தலில் எந்தவித சாதகமான சூழ்நிலையும் இருக்கக்கூடாது என்பது எங்களது கருத்து. எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கும். இன்று கருப்பு பண ஒழிப்பிற்கு பின்பு 500-1000 ரூபாய் ஒழிப்பிற்கு பின்பு இனிமேலாவது இந்த பணப்பட்டுவாடாவோடு தேர்தல் நடைபெறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சில பேர் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என்ற நோக்கத்தோடு இன்று தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் ஆர்கே நகர் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆர்கே நகர் மக்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள். அதனால் அவர்களை எந்தவித நடவடிக்கைகளினாலும் தாஜா செய்ய முடியாது. சிலர் மக்களை தாஜா செய்து விடலாம் என்று நம்புகிறார்கள். அது தவறான நம்பிக்கை. எங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக 3 துண்டாக உடைந்திருக்கிறது. அந்த துண்டான இடங்களில் துண்டு போடலாம் என்று திமுக நினைத்தால் திமுகவும் வெற்றி பெற முடியாது. இன்னொன்று, திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். யார் வேண்டுமானாலும் வேட்பாளர் வரலாம். மாவட்ட அளவில் உள்ளவர்கள் கூட வேட்பாளராக வரலாம். ஆனால் அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் உட்கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள். ஏதோ தீவிரமாக திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ளவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதாவது அவர்கள் கட்சி பிரச்சனை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவோம். அதற்கான முழு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். உத்தரப்பிரதேசத்தின் வெற்றி ஆர்கே நகரில் தொடர்ந்து வருங்கால சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர வேண்டும் என்று முழு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு தெரியவில்லை என்றாலும் அடிப்படையில் மக்கள் இன்று மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஏற்கனவே பொருளாதார நிலை மிக மோசமாக இருக்கிறது. 3.5 லட்சம் கடன் இருக்கிறது என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் உற்பத்திக்கோ வருமானத்தை அதிகரிப்பதற்கோ வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கோ அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கோ எந்தவித நிதி ஆதாரத்தையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. எங்கே வருமானம் வரும்? இன்னைக்கு சொல்றாங்க டாஸ்மாக் கடைகளை மூடியதால் வருமானத்திற்கு குறைவில்லை என்றாங்க. என்ன சொல்ல வராங்க? டாஸ்மாக் கடையை மூடுனா அப்ப வியாபாரம் பாதிக்கப்படுமா இல்லையா? அப்படின்னா வேற வழியா அந்த டாஸ்மாக் கடையில் உள்ள பணத்தை சரக்க விற்கிறாங்களா என்ன என்று புரியவில்லையே. அதனால் டாஸ்மாகை தவிர வருமானம் வரும் துறை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்று தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடு மிக அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. 25 குவாரியில் 20 குவாரி மூடி இருக்கு.
அதனால் மணல் விலை தாறுமாறாக ஏறி இருக்கிறது. மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்றால் செயற்கை மணலை உருவாக்கி அந்த செயற்கை மணலை கட்டிடத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். ஏனென்றால் கனிம வளங்களை திருடப்படுவதிலும் மணல் திருடப்படுவதிலும் மதுரை அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால்.